Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் உரங்கம். Multi-branded innerwear. எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். 90s, night suits, sports wear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் லேசான மழைக்கே பூமையான்பேட்டை பாவானர் நகர் குளமாகிவிடும். அதோடு கழிவுநீரும் சேர்ந்து கொள்வதால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மழையின் போது அந்த வழியாக ஓடும் வாய்க்கால்களில் இருந்து கழிவுநீர் வெளியேறி குடியிருப்புகளில் புகுந்து விடுவதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் பலத்த மழையின் போது பூமியான்பேட்டை பகுதி தீவாகவே மாறிவிடுவதுதான் உச்சகட்ட அவலம். இதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்தது. இதனை அடுத்து பாவானர் நகர் கழிவுநீர் வாய்க்கால்களில் இருந்து தண்ணீர் தடையின்றி செல்ல நடவடிக்கை எடுப்பது என அரசு தரப்பில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்த வாய்க்கால் இணைக்கக்கூடிய விழுப்புரம் சாலையையொட்டியுள்ள வாய்க்கால்களில் புதிய பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக சிமெண்ட் பாலங்கள் தயாரிக்கப்பட்டு அங்கு எடுத்து வரப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளன. இந்த பணிக்காக பாலத்திற்கு முன்பாக வந்து சேரும் கழிவுநீரை தடுக்கும் விதமாக மணல் மூட்டைகளை அடுக்கி தடுப்புகள் அமைக்கப்பட்டன. அங்கு தேங்கும் கழிவுநீர்கள் ராட்சத மோட்டார் மூலம் தொடர்ச்சியாக இறைத்து வந்தனர். பாலங்களுக்காக ராட்சத சிமெண்ட் பாலம் ஓரிரு நாட்களில் பொருத்தப்பட உள்ள நிலையில் மற்ற இணைப்பு பகுதிகள் இதுவரை முழுமையாக நிறைவடையாமல் இருந்து வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த பணி 3 மாதங்களாக நடந்த போதிலும் இன்னும் நிறைவடையவில்லை. அதே நேரத்தில் அங்கு தேங்கும் கழிவுநீரும் முறையாக மோட்டார் மூலம் வெளியேற்றப்படுவதில்லை. இதனால் வாய்க்கால்களில் தேங்கும் கழிவுநீர் வெளியேறி அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிலரது வீடுகளில் புகுந்து விடுகிறது. 4 குறுக்கு தெருக்களிலும் சாக்கடை மயமாக காட்சியளிப்பதுடன் மக்கள் வீடுகளில் இருக்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுகிறது. இது தொடர்பாக அங்கு வசிக்கும் மக்கள் பொதுப்பணித்துறை நகராட்சி முக்கிய பிரமுகர்களை சந்தித்து முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே குடியிருப்பு பகுதியில் சாக்கடை கழிவுநீர் புகுந்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது காவல்துறையினர் தற்காலிகமாக பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை சமாதானப்படுத்தினர். இந்த சம்பவம் நடைபெற்று 10 நாட்களுக்கு மேலாக நிலையில் அதன் பிறகு இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாத நிலையிலேயே தொடங்குகிறது. எனவே வருகின்ற 16ஆம் தேதிக்குள் பிரச்சினை சரி செய்யப்படாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.